தாலிய கட்டுங்க. ஏன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? இல்லங்க, எங்க அப்பா அம்மா வராம என்னால தாலி கட்ட முடியாதுங்க. மாணிக்கம் தம்பி, குழந்தையோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தியல? அவ உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கல்ல. ஏய், உனக்கு என்ன, போய் மூடிட்டு பாக்கணும். இல்லம்மா, நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்ல, அதான் சொன்னேன். எது சரி எது தப்பு எல்லாம் எனக்கு தெரியும். பாய மூடிட்டு நில்லு, தாலிய கட்டுங்க மகாராஜா. எங்க மகாராணி, நான் போயிட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டுமாவது கூட்டிட்டு வந்துடுறேங்க. கொஞ்ச நேரம் காத்துட்டுருங்க. முடியாது, இந்த பொழுது விடியறதுக்குள்ள என் கழுத்துல தாலி ஏறி ஆகணும். ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? அது எல்லாம் அப்படிதான், கட்டுங்க. மாணிக்கம் தாலி கட்டிடாதுங்க மாணிக்கம். ஏய், உனக்கு என்ன, அவரு எனக்கு வேணும். ஆமே, குழந்தை மாதிரி சாக்லேட் கடை பிடிச்சமே பிடிச்சிருந்துப்பா. பேர் குழந்தைன்னு வச்சிருந்தேனால முதலில் இப்படி பேசி தெரியவோ என்னவோ. அதுவே பேய், எப்படி விட்டு கொடுக்கும்? ஏய் முள்ளு வைக்காது, உன்னதை பாத்தியாடா, என்ன பார்த்து பார்த்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அவன் தான் வைக்காதவனே, அவளும் பெண் தானே. ஒன்னர் ஒன்னர் சி பேர் இருப்பா, என்ன எதை பார்த்துட்டு இருக்க மல்க. சூ, இவன் நிக்கதே நான் மறந்து தொலைஞ்சு போய் தான் நிக்கேன். இனி பார்த்து பார்த்து வாய் பழந்துட்டே இல்லை இருக்க மல்க. ஒன்னர் என்ன, ரொம்ப வைக்கப்படாதே, கல்யாணம் எல்லாம் சரியா போயிடும். வாயில எனக்கு நல்லா வருது. இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லிடாதே, அப்புறமா தனியா என் காதல வந்து சொல்லி அன்பே. ஆமா, காதல வந்து சொல்லுக்கு நான் என்ன ஐ லவ் யூ சொல்ல போய் பேதி இருப்பேன். நான் கூட இதுவரை பேய் நினைச்சிருந்தேன், பைத்தியம் மேல இருக்கு முழுக்க. இவனை பார்த்து வெக்கப்படிய நம்மள வெக்க, பையனை வெக்க அந்த பேயை பார்த்தா வருது எனக்கு. அவர் வேணும். ஏய், போய மூடிட்டு நில்லு. இப்போ என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா உங்களால? ஏங்க, உண்மையாலே நான் அவங்கள தாங்க காதலிக்கிறேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுங்க. நீங்க ரொம்ப பெரிய இடம், உங்களுக்கு நல்ல மாப்பிள்ள எல்லாம் கிடைப்பாங்க. ஆனா குழந்தைக்கு என்ன விட்டா யாருமே கிடைக்க மாட்டாங்க. ப்ளீஸுங்க, புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு தானே மாப்பிள்ள வேணும். என் கூட வெந்தவன் வேகாதவனே நிறைய பேர் இருக்கானுவன். அவனும் இல்ல, யாராவது ஒருத்தர் அவ கழுத்துல தாலி கட்டுவான். எனக்கும் பேயா? ஐயோ, எனக்கு வேண்டாம். ஏ குழந்தை, என்ன ஓனர், அவதான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லியால கட்டிக்கிட வேண்டியதானே. ஓனர் பேய் ஓனர். அது பேய் இருந்தா என்ன, நாயா இருந்தா என்ன? ஓசில உன கல்யாணம் நடக்க போதுல, என்னையவே ஒத்தை காதல் தீட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன கூட கல்யாணம் பண்ணிக்க நல்லா இருப்பான். அவன் நான் வேண்டாம். எதுக்கு வேண்டாங்க? அவன் உங்களை காதலிக்க ஓனர், எனக்கு மாணிக்கம் தான் வேணும். அவர் தான் என்னைய காதலிக்கார் ஓனர். ஆமா, உனக்கு மாணிக்கம் தான் வேணும். மாணிக்கம் அவனுக்கு அந்த பேய் குத்து பிடிச்சிட்டு கிடக்கல, அவனே அவளை கட்டி கொடுத்துருவான். நீ இந்த வேகாதவன் பேய கட்டிக்க, நாங்க வீட்டுக்காவது போய் தொலைப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நீ வேணா பாத்துட்டு போறோம். மாணிக்க அவளை கட்டினாலும் நீ வேகாதவனை கட்டினாலும் அந்த ஒரே வீட்டுல இருக்க முடியல. அதுக்குதான் சொல்லி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்க. தினமும் அவனை பாத்துக்கலாம், காதலிச்சுக்கலாம். வாங்க ஓனர், லூசு மாதிரி பேசாதங்க. வாய் மூடு, உனக்கு அறிவுரை தான் சொல்லியிருக்கேன். கேட்காத கேட்காத உன் இஷ்டம். எங்க ப்ளீஸ்ங்க, கல்யாணம் வேண்டாங்க. ஏன், எதுக்கு வேண்டாம்? அவளை விட நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல்? ஏங்க, எனக்கு அந்த பொண்ணு தாங்க பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அந்த பொண்ணு தாங்க பண்ணுவேன். இங்க பார், நீ தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துலயே தான் இருக்கணும். இப்ப மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலன்னா அவளை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன மூடிட்டு நில்லு முதேவி, அவளே க்ளோஸ் பண்ணட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா.
இந்த வேகாதவன் என்னன்னா என்னை பத்தி ஈடு இழுச்சிட்டே இருக்கான். நானே இவ்வளவு அழகா இருந்துட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கேன். இதுல நீ அழகா அவ அழகா நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் இந்த உலகத்திலே அழகி. நானே டென்ஷன்ல இருக்கேன், வந்துட்டான். இன்னொரு ஓய மூடிட்டு நின்று நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்படியே உனக்கு பேர் எடுக்கிறே இருக்கு. என்ன சொல்றிய? மாப்ள தம்பி கல்யாணம் பண்ணிருங்க, பொண்ணு ஆசைப்படியாவல்ல. பொண்ணு மகாராணி. ஆமாமா, மகாராணி ரொம்ப ஆசைப்படியாவல்ல, கட்டிக்கிடுங்க. இல்லனா நாங்க எல்லாம் உயிரோட போக முடியாது. கொஞ்சம் தாலி கட்டிருங்க தம்பி. ஓனர் யா ஓனர் இப்படி சொல்லி கொடுக்கறிய? நீ போய் மூடிட்டு நில்லு, இல்லனா நானே உன்னை க்ளோஸ் பண்ணி விடுவேன். மணிக்க தம்பி, கட்டுங்க தம்பி தாலியே. நேராவதல தாலி கையில வாங்குங்க. இல்ல இல்ல, எங்க அம்மா வந்தா நான் தாலி கட்டுவேன். கடைசியா கேக்குற தாலி கட்ட முடியுமா முடியாதா? முடியாதுங்க. ஏ வெந்தவனே வேகாதவனே அறவே கடை முழுவே கடை, இங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சு இழுத்துட்டு போய் க்ளோஸ் பண்ணு. அதனால போயிருச்சு. அதனாலதான் ராத்திரிக்குள்ள கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு அவசரப்பட்டு இருக்கு. மாணிக்கம், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. மாணிக்கம், நீங்க தாலி கட்டிறீங்கன்னு சொல்லிட்டீங்கல மாணிக்கம் லாஸ்ட்ல போய். குழந்தை உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு அந்த பேய் சொல்லிச்சுல, அதனாலதான் பயந்துட்டு தாலியை கேட்டேன் குழந்தை. ஆனா அதை நான் கட்டியிருக்கவே மாட்டேங்க, தூக்கி விசிறி அடிச்சிருப்பேன். நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் தெரியுமா. நீங்க எங்க தாலி கட்டிருவீங்களோ நினைச்சிட்டே மாணிக்கம். வாங்க நம்ம போயிருவோம் வீட்டுக்கு. ஆமா குழந்தை, சீக்கிரமா எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புங்க. எங்க ஓனர், உங்க குழந்தையெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்க. எங்க இன்னும் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, சீக்கிரமா கிளம்புவோம். சரி தம்பி, இவர் மட்டும் இருந்திருக்கவே மாட்டாரு போல. ஒண்ணு கல்யாணத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு, இல்லைன்னா கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு.
பெரிய இடம்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நம்ம போய் எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம். குழந்தை எழுந்துருங்க, குழந்தை கிளம்புவோம். சரி மணிக்கும், வாங்க போகலாம். நம்ம வந்த பாதை எங்க இருக்குன்னே தெரியல மணிக்கும். இப்ப விடிஞ்சிருச்சுல குழந்தை, எரியாவது உடைச்சிட்டாவது வெளியே போயிடலாம். வாங்க.